பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, மின்ட் புலாவ். அதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட்லான ரெக்வஸ்ட், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் கண்டிப்பா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. பர்ஃபெக்ட் ஹோட்டல் ஸ்டைல் மின்ட் புலாவோட நான் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான கிரீன் சட்னியும் காமிக்க போறேன். இந்த கிரீன் சட்னியை நீங்க சாண்ட்விச் செய்யும் போதோ இல்ல பர்கர் செய்யும் போதோ தாராளமா யூஸ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி. ஒரு பிளெண்டர்ல ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, ரெண்டு பல்லு பூண்டு, அரை கப் புதினா இலை, அரை கப் கொத்தமல்லி இலை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதனால ஒரு ஸ்மூத் பேஸ்டா நீங்க அரைச்சிட்டு வந்துடணும். எந்த கட்டியும் இருக்க கூடாது. அரைச்சு வச்ச கிரீன் சட்னியை நீங்க அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மின்ட் புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அந்த சூடன எண்ணெயில ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க, ஒரு பிரியாணி இலை, 2 டேபிள் ஸ்பூன் கருகாப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு நல்லா நீங்க வறுத்துக்கணும், கருக வைக்க கூடாது. 1 கப் நல்லா நீள நீளமா வெட்டின வெங்காயம், அந்த வெங்காயம் பாதியா வேகிற வரைக்கும் நீங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கருக வைக்க கூடாது. வெங்காயத்தை நல்லா வறுக்கினதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க நல்லா வதக்கிக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதுல 1 கப் நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா பாதியை வேகிற வரைக்கும் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வேக வைக்கணும். இந்த ரெசிபிக்கு நீங்க கொஞ்சம் கம்மியா தக்காளி யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமா தக்காளி யூஸ் பண்ணா தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்க வதக்கிக்கணும். இந்த ரெசிபி ரொம்பவே ஒரு பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். குறைஞ்ச நேரத்துல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதுல நீங்க அரைச்சு வச்ச அந்த கிரீன் சட்னியை சேர்த்துக்கலாம். அந்த கிரீன் சட்னி நல்லா திக்கா ஒரு பேஸ்ட் ஆகுற வரைக்கும் நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்கி விட்டுக்கணும். அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டா போயிருக்கணும். ஒரு கப் பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு நீங்க இந்த ரெசிபியில சேர்த்துக்கணும். அந்த பாஸ்மதி அரிசியும் அந்த மசாலாவும் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அரிசியும் உடையாம பாத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 கப் அரிசிக்கு 1.5 கப் நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டு ஒரு 25 நிமிஷம் துறக்காம நீங்க நல்லா குக் பண்ணிக்கணும். ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த அரிசி நல்லாவே ஒரு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில குக் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபிளாட்டான கரண்டி வச்சு நீங்க எந்த அரிசியும் உடைக்காம ரொம்பவே மெதுவா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு நெய் வாசம் ரொம்பவே பிடிக்கும்னா நீங்க 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மெதுவா மிக்ஸ் பண்ணி சூடா சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் மின்ட் புலாவ் உங்க வீட்லயே வெறும் 30 நிமிஷத்துல தயாராயிருச்சு. இதை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். மறக்காம ஃப்ளேவர்ஸ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.